ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே மதியோட வேலை தான் இந்த பாய் தலைக்கண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கிறது. 1 வீக்காக வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்கான். அவளும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கா. இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக வீடெல்லாம் பெருக்கி விட்டா எனக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாள். அவளையும் கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ காலையில் சாதம் சாம்பார் வச்சுருக்கேன், கூடவே காலிஃப்ளவர் 65 பண்ணுறேன். இது கூடவே பீன்ஸ் இருந்தது, தேங்காய் துருவி போட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி ரெடி பண்ணது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் கட்டி ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி பண்ணியிருந்தேன். இட்லி யாருமே சாப்பிடல, சாதம் சாம்பார் தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. இட்லி பேலன்ஸ் அப்படியே மிந்திருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கு பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாதத்தில் சாம்பார் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைண்ணெய் நெய் ஊற்றி வைப்பேன். நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுடைய பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுத்து எல்லோரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா என்னுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 11:30 போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு ஃபேஸ் பேக்லாம் போட்டு, அதனால் இன்றைக்கி ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து காஃபி பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேன், கூடவே கொஞ்சமாக கடலை மாவு, நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரீசெண்டாக வந்து இந்த ப்ரெஷ் வந்து நான் வாங்கியிருந்தேன், டைரெக்டாக கடையில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பராக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னாலே அதில் எனக்கு பிடிக்காத விஷயம் கையில் தொட்டு போடணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக இந்த ப்ரெஷ் வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தோணுது டெய்லியும் கூட ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இது ரேட் கூட 60-70 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக பார்க்குறதுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். பெரிய ஒரு மேக்கப்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அது அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக கிளிப் போட்டுக்கிறேன். நான் பெரிய அளவில் மேக்கப் போட போகிறேன் இல்லையா, ஸோ அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுக்கிட்டேன். அடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து நானும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே எலாஸ்டிக் வச்சுருக்கேன், ஸோ அதனால் போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எப்படி ஃபாட்டானதுக்கப்புறம் கூட இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா பார்த்துக்கோ. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த ப்ளவுஸும் அந்த சாரி இன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடேன்றதால சாரி கட்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டோனர் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன், பஞ்சாரஸோட. இது என்னுடைய அலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்களாம், ஆனால் எங்கேன்னு மறந்துட்டாலாம். ஸோ அதனால் அப்புறமே எடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வெறும் பஞ்சாரஸோடைய டோனர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸ்பின் ஸ்டாலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு நான் ஃபில் பண்ணிக்குவேன். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐப்ரோ பென்சில் தான், இதால் வந்து ஃபில் பண்ணி விட்டுப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் நடுவில்ருந்து லைட்டாக ஃபில் பண்ணி விட்டுப்பேன். அடுத்தது டாஸ்லருடைய இந்த ஜெல் ஐலைனர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு கீழே வந்து காஜல் போட்டுக்க போகிறேன். இது ஐலைனராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் இன்றைக்கி வந்து மேலே லைனெல்லாம் போடல, கீழே மட்டும் ஜஸ்ட்டு காஜல் மட்டும் வச்சுக்க போகிறேன். இது ஃபோன் பார்த்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்தோம் வரல. ஸோ அதுக்கப்புறம் மிரர் பார்த்து பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்க போகிறேன். எப்பவும் போல் உள்ளார இருந்து வைக்கக்கூடிய அந்த மை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக குங்குமம் வச்சுப்பேன். இது இந்த மீனாட்சி குங்குமம் தான், எப்போவுமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே. ஸோ அதையும் கொஞ்சம் வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பொட்டு வைக்கணும். ஸோ இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் எதுவும் போட போகிறதில்லை, ஸ்டிக்கர் மட்டும்தான். இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டிக்கரு. எனக்கு வந்து அபிமம் வாங்கி கொடுத்தாங்க 2 ஸ்டிக்கர், என் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர்லேருந்து தான் கலர் சூஸ் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் வைக்க போகிறேன். நான் சாரீக்கு மேட்சாக சூப்பராக இருக்கும், தேவையான ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி வச்சுப்பேன். வச்ச உடனே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அபிமாம ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க ஸ்டிக்கரை மட்டும் ஞாபகமாக டெய்லியும் வச்சுப்பேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுக்க போகிறேன். இது வந்து நான் திருப்பதி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா சூப்பராக இருக்குது. அதில் கொஞ்சமாக வந்து சந்தனம் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் வீடு துடைக்கிற வேலை அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து குளிக்க போனேன் ஃபேஸ் பேக் போட்டுட்டு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மணி ஒரு 2:30 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிள் மட்டும் போட வேண்டியது பேலன்ஸ் இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதால பேங்கிள் போட்டு இப்போ வளையல் மட்டும் போடாமல் இருந்தேன். ஸோ அப்படியே வந்து வளையல் போட்டுட்டதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு கிளம்புனது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வர்றதுக்காக தான். சாமியோட சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கு பூஜை ஜாமையெல்லாம் ஆல்ரெடி வந்து எடுத்து இந்த மாதிரி நைட்டே நான் வச்சுட்டேன். இது இப்போ வாஷ் பண்ணுற வேலை தான், அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சாமி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் எனக்கு. இங்கே வீட்லேயே ரொம்ப கடுப்படிக்கிற வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை தான். நாம் எப்படி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சிங்க் ஃபில் ஆகிட்டே இருக்கும். எப்படி தான் ஃபில் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அது எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மணி வந்து ஒரு 3:30 போல ஆச்சு. 3:45 போல பஸ் வரும். ஆர்வக்கோளாறுல 3:30 போய் பஸ் வருது. பக்கத்து வீட்டு திடீர்ல உட்காந்து வரைக்கும் வரைக்கும் ரோட்டை பார்த்து உட்காந்துருந்தேன். 4:00 தான் பஸ் வந்துச்சு. பாப்பா கூப்பிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு இட்லி உப்புமா தான் பண்ண போறேன். இட்லி வந்து காலையில பேலன்ஸ் முடிந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே அவங்க தலையில தானே கட்டணும். அதுக்காக வந்து இட்லி உப்புமா பண்ணிட்டேன். இட்லி உப்புமா பண்ணி பாப்பா கொடுத்ததுக்கு அப்புறமா அவ்வளோ சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோட்டில் காய்கறி வித்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு அதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் உருவி இதில் போட்டு வச்சுப்பேன். தண்ணியில் வாஷ் பண்ண மாட்டேன், தேவைன்றப்போ வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கு. இதில் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ எடுத்து வச்சு இந்த எல்லா கருவேப்பிலையும் உருவி இதில் போட்டுட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லியும் வந்து வச்சுப்பேன். இப்படி தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பரவாயில்ல, கெட்டு போகிறதில்ல, ரொம்ப நாள் நல்லாவே வருது. ஆல்ரெடி ஒரு முறை வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து சூப்பராக வச்சிட்ருக்கேன் நான். இதுவுமே ஒரு சிஸ்டர் சொன்ன டிப்ஸ் தான். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஜாமாக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டேன். என் பொண்ணும் கூட வந்து அவளும் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழெல்லாம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாமியோட கீழே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் எல்லாம் மாற்றியாச்சு. இந்த பேப்பர் வந்து ரோலில் வரும் இல்லையா டேபிள் போடுறதுக்கானது. ஸோ அதுதான் எங்கள் மேரேஜ் அப்போ வாங்கினது. நிறைய ரோல் மீந்ததால எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் இந்த செல்ஃப் லைனராக இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக இது வாங்கினதில்லை. இன்னும் கூட என்கிட்ட இருக்குது. 4 வருஷமாக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ மீந்து போச்சு. அதை வந்து லைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சாமியெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டேன். ஸோ எல்லா விளக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்கும் பூ வச்சிடலாம். பூவெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் விளக்கெல்லாம் ஏற்றி சரிய லைட் எல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாக சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மதியம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அவளையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு 2 ஜிண்டு போட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக ரெடி ஆகிட்டா. பாப்பா நானும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி டின்னர் ரெசிபிக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் சேர்த்து அப்படி புலாவை மாதிரி செஞ்சுருந்தோம். ஸோ அதுதான் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. வேறு எதுவும் சைடிஷ் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி ஒர்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதுவே என்னால் முடியல. அதனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ரெசிபியெல்லாம் இன்றைக்கி எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபியும் இருக்குது. ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரைடே வ்ளாக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.